தலைகாயம் குறித்து கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தானை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். பெரும்பாலான தலைகாயங்கள் சாலை விபத்துகளிலேயே ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக ஆண்டுதோறும் உலக அளவில் 10 முதல் 12% மக்கள் தலையில் காயம் ஏற்படுவதால் இறக்கின்றனர். இந்நிலையில் இதை குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக தலைகாயம் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற வாக்கத்தானை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வாகன எண்ணிக்கைக்கு ஏற்றபடி பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்தாலே பெரும்பான்மையான விபத்துகளை தவிர்க்க இயலும் என கூறினார். தொடர்ந்து பேசிய மருத்துவர் மாதேஸ்வரன், சாலை பாதுகாப்பில் பொதுமக்களும் கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக பொதுமக்கள் மன அழுத்தங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற வாக்கத்தான் துவக்க நிகழ்ச்சியில் ராயல் கேர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு துறைத் தலைவர் மருத்துவர் சிவகுமார், மருத்துவ இயக்குனர் பரந்தாமன் சேதுபதி, தலைமை செயல் அதிகாரி வாசுதேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை ரேஸ்கோ சாலையில் துவங்கிய வாக்கத்தான் பிரதான சாலை வழியாக நெஞ்சப்பா சாலை ராயல் கேர் மருத்துவமனையை வந்தடைந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 20 உலக தலைக்காய தினத்தை முன்னிட்டு நடக்கும் இந்த மாதம் முழுவதும் நடக்கும் விழிப்புணர்வு சம்பந்தமாக ராயல் கேர் மருத்துவமனையிலிருந்து மக்களிடம் தலைக்காயத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணி அது பற்றிய செய்திகளை பரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நமது மாநகர கமிஷனர் அவர்கள் இதை இனாகிரேட் பண்ணி சிறப்புரை வழங்கி வாக்கத்தானை தொடக்கி வைத்துள்ளார்கள். இது ஹெட் இன்ஜினியரிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு 25 ஆண்டுகளாக தலைக்காய சிகிச்சை நிபுணராக நியூரோ சர்ஜனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ் வந்து மனித தவறுகளால் ஏற்படும் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகம். ஒன்று வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறது, இன்னொன்று நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கை ஜாமை க்ரியேட் பண்ணுறோம். பல இடங்களில் காலையில் கிளம்புறப்ப வந்து ஒரு சிக்னலில் வந்து ஒரு ரெட் சிக்னல் இருக்குது, ஒரு வண்டி கொண்டு வந்து குறுக்க போட்டு அங்கே ஒரு சண்டை சச்சரவு சிறு பிரச்சனைகள், அதில் 4 பேர் அதை தீர்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி போகுது. அப்புறம் எல்லோரும் அடித்து பிடிச்சி எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போகணும், இடிச்சுட்டு போகிறோம். அங்கே 2-3 பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு பூட்டிகிட்டு 1/2 மணி நேரம் போயிடுறோம். அப்புறம் அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம், அதனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரோட்ஸை சேஃப்டி ஆக்க வேண்டியது போலீஸார் கடமை மட்டுமல்ல, அரசின் கடமை மட்டுமல்ல, ரோட்ஸை சேஃப்டி ஆக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை. காலையில் காரையோ பைக்கையோ ஸ்கூட்டரையோ வைக்கில் எடுக்கிறப்பவே 1 செகண்ட் இன்றைக்கி இந்த ரோட்டில் ஆரோடும் நான் எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபட மாட்டேன். எந்த இடத்துலையும் என்னால் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் நடைபெறாமல் இன்று சென்று வருவேன்னு ஒரு 2 செகண்ட்ஸ் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதை திறமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தால் அது நமக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது, ஆக்சிடென்ட் குறைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.